الحمد لله إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا نبينا صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا اللهم صل على محمد فيا أيها الإخوة في الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال الله تعالى في كلامه العزيز وفركانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالمعروف وأعرض عن الجاهلين ألمت أرنان إلي الله كرني على الله كيف غلليتم صدام الحمد لله சாந்தி நபி பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலாவுடைய சலாமும் ஸலவாத்தும் என்றென்றும் சேரட்டுமாக உரிந்தாகட்டும். நபியினுடைய வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் சலாமும் ஸலவாத்தும் சேரட்டுமாக. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை எடுத்து நடந்தோம். அல்லாஹ் எவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை தவிர்த்து கொண்டும் வாழ்கின்ற தக்வாவினுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு நான் தக்வாவை கொண்டு உபதேசிக்கிறேன். கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது ஷஹவாத் என்று சொல்லப்படக்கூடிய மனோ இச்சை அல்லது ஆசை, இந்த ஆசையின் காரணத்தினால் மனம் போன போக்கிலே நாங்கள் பாவமான காரியங்களின் பக்கம் விழுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாவமான காரியம் செய்கிறான் என்றால் அதனுடைய தூண்டுகோளாக, அந்த பாவத்தை தூண்டுகோளாக இருக்கக்கூடியது அஷஹவாத், ஆசை அல்லது மனோ இச்சை. அன்றே அதற்கு நாங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கலாம். எங்களுக்கு அதிலே இருக்கின்ற அந்த ஈர்ப்பு, அதிலே இருக்கின்ற அளவிலான ஆசையின் காரணத்தினால் தடுக்கப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களின் பக்கம் நாங்கள் எடுத்துச் செல்லப்படுகிறோம். சில போது அந்த பாவமான காரியங்களை செய்து விடுகிறோம். எனவே இந்த ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த மனோயிச்சியை ஒரு நிலையில் வைத்துக் கொள்வதற்கு அவ்வாறு பயந்து நடக்கின்ற தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதம் மிக பிரதானமாக இருக்கிறது. எப்போது நாங்கள் அவ்வாறு பயந்து நடக்காமல் விடுகிறோமோ அப்போது நாங்கள் ஆசைக்கு கட்டுப்பட்டு விடுவோம். எப்போது நாங்கள் அவ்வாறு பயப்படுகிறோமோ அப்போது நாங்கள் ஆசைக்கு கட்டுப்படுவது கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்கள், இப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய ஆசைகளை அடக்கிக் கொள்கிற போது, எங்களுடைய ஆசைகளை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உள்வைத்துக் கொள்கிற போது, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உள்படுத்திக் கொள்கிற போது, நாங்கள் சில போது எதையோ ஒன்றை இழந்ததைப் போல நாங்கள் நினைப்போம். ஏனென்றால் பாவமான எல்லா காரியங்களிலும் மனிதனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதிலே ஒரு தேவையும் தேவையும் இருக்கும். அதை தடுத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். பாவமான தடுக்கப்பட்ட அந்த காரியங்களில் இருந்து தவிர்த்து கொள்வது என்பது மிக கஷ்டமான நிலைமை. அதுவும் கண்டிப்பாக நாங்கள் வாழக்கூடிய இந்த காலம், எங்கு பார்த்தாலும் ஆசைகள், எங்கு பார்த்தாலும் மனிதனுடைய தேவைகள் அதிகரித்திருக்கின்ற இந்த காலத்தை பார்க்கிற போதும் அதை கட்டுப்படுத்திக் கொள்வது என்பது இன்னும் விளங்கும்படியாக சொன்னால், அல்லாஹ்வுக்காக
விஷயத்தை விட்டுவிடுவது என்பது மிக கஷ்டமாக இருக்கும், மிக சிரமமாக இருக்கும். உதாரணமாக அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் போய் சொல்லக்கூடாது. ஆனால் போய் சொல்வதில் எங்கள் எல்லோருக்கும் தேவையும் ஆசையும் இருக்கிறது. ஏன் போய் சொல்றோம்? ஒரு விஷயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஒன்றிலே நற்றமடைய கூடாது என்ற ஆசை, இந்த ஆசையின் காரணத்தினால் நாங்கள் போய் சொல்கிறோம் உதாரணமாக. எனவே இந்த பொய் சொல்லுகிற அந்த பாவமான காரியத்தை அல்லாஹ்வுக்காக விட்டுவிடுகிற போது அல்லாஹ் அதற்கு பகரமாக எங்களுக்கு ஒரு நலவை தருகிறார். எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி விளங்குகின்ற தலைப்பு, விளங்கி வருகின்ற அந்த விஷயம், அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டுவிடுவோமே ஆனால் அல்லாஹ் அதற்கு கூலி வழங்குகிறான். ஒரு விஷயம் அல்லாஹ் அதற்கு பகரமாக எங்களுக்கு வேறொரு விஷயத்தை அல்லாஹ்வுத்தாலா தருகிறான். அப்ப என்னென்ன விஷயங்களை விட்டுவிட்டால் என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் தருகிறார் என்று சொல்ல போனோமேயானால் அது சொல்லி கொடுக்க முடியாத அளவு. ஏனென்றால் ஒவ்வொருடைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், தேவைகள் வேறுபட்டதாக வித்தியாசமானதாக இருக்கும். அந்த நிலைமையிலே அந்த பாவமான காரியத்தை அவர் விடுவாரே ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் தாலா அவருக்கு நலனை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார். ஒரு விஷயம். இரண்டாவது, அதற்கு பகரமாக வேறொரு நலவையும் அல்லாஹு தாலா கொடுக்கிறான். இதுதான் அல்லாஹு தாலாவை விட கூலி வழங்குவதில் வேறு யாரும் சிறந்தவனாக இருக்க முடியாது என்பதற்கான காரியத்தை அல்லாஹ் தடுத்த காரியத்தை விட்டுவிடுகிறோம் என்றால் அல்லாஹ் அதற்கு நன்மை தருகிறான். அதற்கு பதிலாக, நாங்கள் எதிர்பார்த்ததற்கு பதிலாக வேறொரு விஷயத்தை அல்லாஹு தாலா தருகிறான். இதை இன்னும் விளங்க வேண்டுமே ஆனால் சில உதாரணங்களில் ஹதீஸ் குர்ஆனில் இருந்து, குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்ட சில உதாரணங்களின் அடிப்படையிலான செய்திகளை நாங்கள் பார்த்தோமே ஆனால் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கிவிடும். அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒரு விஷயத்தை விட்டுவிட்டோமே ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா வேறு ஒரு விஷயத்தை எங்களுக்கு தருகிறான், வேறு ஒரு நலவை தருகிறான் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரியவர்களே, உலகத்திலே மனிதருக்கு தேவை என்பது யாரையும் விட்டு வைக்காது. தேவை என்பது யாரையும் விட்டு வைக்காது. எல்லோருக்கும் தேவை இருக்கு. ஆனால் இந்த தேவைகளை நாங்கள் எப்படி தீர்த்து கொள்ள முயற்சி செய்கிறோம் என்னையும் சேர்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி நாங்கள் தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவைகளை நாங்கள் மனிதர்களிடத்திலே முன்வைக்கிறோம். இதுக்கு மஸ்அலத்துல் நாஸ் என்று சொல்றது. அதனுடைய ஆக குறைந்த மோசமான பகுதி தான் விளக்கமாக சொன்னால் பிச்சை எடுப்பது என்ற நிலை. ஆக குறைந்த பகுதி, கீழ்த்தரமான பகுதி. பிறகு எங்களுடைய எல்லா தேவைகளையும் மனிதர்களை மட்டும் தடுத்துக் கொள்வோமையான, மனிதர்களிடத்திலே கேட்பதிலே இருந்து விடுபட்டுக் கொள்வோமையானால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதற்கு பதிலாக கண்ணியத்தை உண்டு பண்ணுகிறான், சிறு மரியாதையை ஏற்படுத்துகிறான். அது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். மனிதர்களிடத்திலே இருந்து தன்னுடைய தேவைகளை கேட்டுக் கொள்வதிலே இருந்து தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் அதற்கு பதிலாக இவரை கண்ணியமானாக ஆக்குகிறான். சிறு மரியாதை உள்ள ஒரு மனிதனாக அல்லாஹ் ஆக்குகிறான், இவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைக்கிறான். ஆக சில நேரங்களிலே யோசிக்கலாம், சில பொருட்களை நாங்கள் இடைக்காலங்களிலே வாங்குவது, கடனாக பணம் வாங்குவது, இதுவெல்லாம் மனிதர்களிடத்திலே கேட்கிற செய்திதான். ஆனால் அது சமம், அந்த மனிதனை அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆக்கி இருக்கிறான். இதில் விளங்க வேண்ட விஷயம் என்னவென்றால் அந்த மனிதன் மூலமாகத்தான் எனக்கு நடக்கிறது என்ற, அவர் மூலமாகத்தான் அது நடைபெற வேண்டும் என்ற மண்டியில் இருந்த நிலைக்கு போகக்கூடாது. அதுதான் மஸ்அலா. அதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி கொடுத்தாலும் முடிய முடியாது. மஸ்அலா என்றால் கேட்பது, அது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சந்தேகம் வரலாம், உலக தேவைகள் சில போது கடன் வாங்குவது, நாங்கள் சில பொருட்களை கொஞ்ச நேரத்துக்கு, வாகனத்தை கொஞ்ச நேரத்துக்கு, இப்படி கேள்விகள் இருக்கிறது. இது நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம்.
ஆனால் அந்த மனிதன் மூலம்தான் அது நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அனுப்பினை எனவே அந்த மனிதன் மூலம்தான் நடைபெற வேண்டும் என்ற அந்த மஸ்கராவை நாங்கள் விட்டுவிட்டோமே. ஆனால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துகிறான், சிறு மரியாதையோடு வர செய்கிறான், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறான். அப்ப நாங்கள் இதை விட்டோம், அல்லாஹ்வுக்காக மனிதர்களிடத்தில் தேவைகளை கேட்பதை விட்டு விட்டோமே. ஆனால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துகிறான். அப்ப ஒன்றுக்கு பதிலாக அல்லாஹ் இன்னும் ஒன்றை தந்து விடுகிறான். கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்பு கூறியவர்களே, அதுபோல உலகத்தில் கஷ்ட துன்பங்களில் விழாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார். ஒவ்வொருவருடைய வரலாற்று பின்னணியை எடுத்து பார்த்தால், சுயசரிதையை எடுத்து பார்த்தால், நான் எப்பொழுதும் கால தொழில் செய்கிறேன், கடைசி முடிவு ஜீரோ, நான் எவ்வளவு காலம் வெளிநாட்டிலே இருக்கிறேன், எத்தனை வருட மனைவியோடு வாழ்ந்திருக்கிறேன், உறவுக்காரர்களோடு நெருக்கமாக இருந்திருக்கிறேன், ஏதோ ஒன்றை இழந்ததை போல ஒரு உணர்வு எனக்கும் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்காததை போல தேடிக்கொண்டிருக்கிறோம், கிடைக்காத ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம், அடைய வேண்டும் என்ற ஆசையோடு வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாத்திரம், சூனியம், சோதிடம், எண்கணிதம், இப்போது சொல்கிறார்கள் நவீன காலத்திலே வந்திருக்கிறது ஆங்கில முறையிலான கணக்கெடுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ராஃப் சாத்திரம், குறி சொல்வது, எண்கணிதம், குறித்து சொல்வது, வாஸ்து பார்ப்பது, ஏன் பார்க்கிறோம்? அடைய இருக்கின்ற அந்த இலக்கை நாங்கள் அடைந்து விடுவோமா? இழந்துவிட்ட செய்திகளுக்கான காரணம் என்ன என்பதை அறிவதற்காக வாசு சாஸ்திரத்தை நாடுகிறோம், சூனியக்காரர்களை நாடுகிறோம், சோதிடம் பார்க்கிறோம், நாள் குறித்து பார்க்கிறோம், நல்ல செய்தி பார்க்கிறோம், நல்ல நாள் குறித்துக் கொள்கிறோம். இதற்காக அர்ராஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரக்காரர்களிடத்திலே நாங்கள் சொல்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த நிலையை நாங்கள் விட்டுவிட்டோமையா? இப்படி ஏற்படுகிற இந்த சந்தர்ப்பங்களிலே இந்த நிலையை விட்டுவிட்டோமையா? அர்ராஃப் என்று சொல்லக்கூடிய இந்த வகைகள், இப்ப நான் சொன்னது கொஞ்சம் வகைகள் இருக்கிறது, இந்த வகைகளுக்குள் எண்கணிதமாக இருந்தாலும் சரி, வாசு சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, நாள் குறிக்கின்ற, நேரம் குறிக்கின்ற, சரியான நேரம் பார்க்கின்ற, சகுனம் பார்க்கின்ற, தரித்திரத்தில் இருந்து நீங்குகின்ற எல்லா செய்திகளுக்குமாக அலுவற்றிய அனுபவம் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களையும் ஏற்றால் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த சாஸ்திரக்காரர்களிடத்திலே போவதை விட்டுவிட்டால் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு பொறுமையை கொடுக்கிறார். அது என்ன பொறுமையை கொடுப்பது? பெரிய விஷயமா என்று நாங்கள் கேட்கலாம். பொறுமையாளர்கள் சித்தீக்கிங்கள், சுகதாக்கள், நபிமார்களோடு சுவர்க்கத்திலே ஏனென்றால் அடைய இருக்கின்ற அந்த அடைவு இலக்கு கிடைக்காமல் இருக்கிற போது பொறுமையாக இருக்கிறார். இதற்கான வேறு வழிகளில் சொல்லாமல் இருக்கிற போது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு தவக்கலினுடைய உண்மையின் தன்மையை அவர்களிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார். தவக்கலினுடைய உண்மை தன்மையை ஏற்படுத்துகிறார். தவக்கலினுடைய உண்மை தன்மையை ஏற்படுத்துவது என்ற என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னார்கள், 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்துக்கு போவார்கள். அப்போ உக்காசா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொன்னார், யார் ரசூலுல்லா, என்னையும் அவர்களோடு சேர்த்து விடுங்கள். ரசூலுல்லா உக்காசா என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு துவா செய்தார். மற்றொரு மனிதர் வந்து கேட்டபோது ரசூலுல்லா உங்களை உக்காசு முந்தி விட்டார். அப்ப இந்த தவக்குள் நிறைந்த மனிதர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் சொல்வார்கள் என்பதை நபிபெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகளிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளுக்காக சாஸ்திரம், சூனியம், சோதிடம், எண்கணிதம் என்பவற்றிற்கு செல்லாமல் இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா பொறுமையாளர்கள் பட்டியலிலே சேர்த்து விடுகிறான். விட்டதற்காக அல்லாஹ் ஒன்றை கொடுக்கிறான். தவக்கலை பூர்த்தி செய்த மனிதர்களாக ஆக்குகிறான். தௌஹீதை பூரணப்படுத்திய மனிதர்களாக அல்லாஹு தஆலா ஆக்குகிறான் என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. கண்ணியம் நிறைந்தவர்களே, நான் ஒவ்வொரு பகுதியிலே இருந்து ஒவ்வொரு செய்திகளை எடுத்திருக்கிறேன். ஆரம்பத்திலே சொன்னதை போல இதை விட்டால் என்ன கிடைக்கும் என்று சொல்ல தொடங்கினால் முடியாத அளவுக்கு நிறைய இருக்கிறது. நாங்கள் விளங்குகிற செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுக்காக என்று ஒன்றை தவிர்த்து கொண்டால்,
அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா நலனை தருவதோடு வேறு ஒரு பகரத்தையும் அல்லாஹ் தருகிறான். கூலி வேறு, கூலி என்பது நலவு என்பது வேறு. அதைவிட மேலதிகமான ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்துகிறான். ஒன்றை விட்ட காரணத்தினால், அல்லாஹ்வுக்காக என்று நாங்கள் விட்டு விட்ட காரணத்தினால் நாங்கள் பார்க்கலாம், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், நம்பிக்கை நாணயம், இதிலே மோசடி. எல்லோரும் யோசிக்கிறார்கள், ஏதாவது ஒரு மோசடி செய்தால்தான் வியாபாரத்தில் தந்திரமாக முன்னேறலாம், லாபம் பெறலாம். ஏதாவது ஒரு மோசடி செய்தால்தான் கொடுக்கல் வாங்கலிலே மிக கவனமாக இருக்கலாம். மோசடி என்பது இஸ்லாத்தில் உள்ள காரியம் கிடையாது. அப்ப இந்த மோசடி செய்யாமல் விட்டு விடுவாரே ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு மனிதர்களிடத்திலே நன்மதிப்பட்ட மனிதராக ஆகும். எல்லாராலும் முடியாது, எல்லோருக்கும் ஏற்படாது. நாங்கள் உலகத்திலே பல உதாரணங்களை பார்க்கிறோம். சில மனிதர்களை பார்த்த உடனே எல்லோரும் சொல்வார்கள் நல்லவர், இது யார் ஏற்படுத்தியது, யார் வந்து சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை, மற்ற மனிதர்களுடைய உள்ளத்திலே இவர் ஒரு சீக்கத்தானவர், நம்பகத்தன்மையுடைய மனிதன் என்ற தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறான். அது யாராலும் ஏற்படுத்த முடியாது. இப்ப நான் இந்த மெம்பர்ல இருந்துட்டு நான் 24 மணி நேரம் நல்லாள் 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 என்று சொன்னால் யாரும் நம்ப போவது கிடையாது. அந்த தன்மையை மனிதர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவதன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் என்ன காரணத்திற்காக ஏற்படுத்துகிறான்? நம்பிக்கை மோசடி செய்யாமல் இருந்தாரே ஆனால் அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்திலே அவரை நம்பிக்கையாளராக ஏற்படுத்தி விடுகிறார். அதுபோல வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வட்டி, நாங்கள் இணைக்கிறோம் வட்டி வளர்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான், வட்டி வளரவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆக யார் வட்டியை விட்டு விடுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு பரக்கத்தினுடைய வாசல்களை திறந்து விடுகிறார். பரக்கத்து என்பது சிலர் நினைக்கலாம் நிறைய இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம், நிறைய இருப்பதுதான் வரக்கத்து என்று சிலர் நினைக்கலாம். கிடையாது, ஒரு ஈச்சம் மரத்தின் மூலமாக 4 சகாபாக்கள் பசியாயினார்கள், வரக்கத்து. ஒரு கெண்டனர் ஈச்சம் மரம் இறக்குகிறார்கள், ஒரு ஊராடைய வரக்கத்தில் பசியாற முடியவில்லை. ஒரு நண்பர் பாலி மூலமாக 10 சகாபாக்கள் பருகிவிட்டு ரசூலுல்லாவிடத்திலே வருகிற போது அதே அளவு மீதம் இருந்தது, வரக்கத்து. ஒரு அழகை போர்த்திக் கொண்டு காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவாக மாறி மாறி போர்த்திக் கொண்டு உடுத்துக் கொண்டிருந்தார்கள், வரக்கத்து இருந்தது, மன நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. மாடா மாளிகைகள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், நவீன கண்டுபிடிப்புகள், வேறுக்காமல் இருப்பதற்காக ஏசி, ஆனால் உள்ளம் புழுங்கிக் கொண்டிருக்கிறது, வரக்கத்தில் அமைப்பை எல்லோரும் காண்கிறோம், எல்லோருடைய வாழ்க்கையிலும் காண்கிறோம், எல்லோருடைய வாழ்க்கையிலும் காண்போம். கை நிறைய சம்பளம் கிடைக்கிறது, பல வருடங்களாக உழைக்கிறோம், ஒன்றுமில்லை சொல்கிறார்கள், ஒன்றுமில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் வரக்கத்தினுடைய வாசலை மூடிவிட்டார். ஆக கொஞ்சம் இருந்தது நிம்மதி இருப்பதுதான் வரக்கத்து, நிறைய இருந்தது நிம்மதி இல்லாமல் போவதே வரக்கத்து கிடையாது. அதனால் தான் அபுவாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கத்தினுடைய வாயங்கள் பல தரப்பட்டது. அதை சொல்ல தொடங்கினால் விஷயம் நீண்டு அபுவாபுல் பரக்காத், பரக்கத்தினுடைய வாயங்கள் பல்தரப்பட்ட வாயங்கள். எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, வட்டி எடுக்காமல் ஒரு மனிதன் விட்டு விட்டானே ஆனால் அல்லாஹுக்காக அவருக்கு பரக்கத்தினுடைய வாயங்கள் திறக்கப்படுகிறது. வட்டி எடுக்காமல் விட்டதற்கு அல்லாஹ் சுருக்கத்திலே கூலி கொடுப்பான். ஆனால் இந்த உலகத்திலே பரக்கத்தை உணர முடியும். கொஞ்சம் காட்டுகளுடைய பரக்கத்தை அப்படின்னு சொன்னால் அதை என்னால் காட்ட முடியாது. ஒவ்வொருவரும் வழக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி? கொஞ்சத்திலே நிம்மதி காண முடியும், கொஞ்சத்திலே திருப்தி காண முடியும், அதிகம் இருந்தாலும் திருப்தி காண முடியும், கிடைக்கவில்லை என்றாலும் திருப்தி காண முடியும். சகாபாக்கள் சாதாரண நிலையில் அல்ல, கந்தக்கு யுத்தத்திலே வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு எதிரிகளோடு போராட முடியுமான அளவுக்கு அல்லாஹ் வரக்கத்து செய்தான். வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒட்டகத்தினுடைய அல்லது ஆற்றினுடைய காய்ந்த தோலை அவர்கள் அவித்து அந்த தோலை சாப்பிட மாட்டாங்க, அந்த தண்ணீரை குடித்தார்களாம்.
அப்படித்தான் இஸ்லாம் பார்த்து வைக்கப்பட்டது. இதுதான் பரக்கத்து. எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்கு இவர்களே, அல்லாவுக்காக என்று நாங்கள் ஒரு விஷயத்தை விடுகிற போது அதற்கு பலமாக அல்லா எங்களுக்கு இன்னும் ஒன்றை தருவான். இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லாமல் போன காரணத்தினால் தான் நாங்கள் மனோ இச்சைக்கு பின்னால் நாங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடைய வேண்டும், எடுக்க வேண்டும், கூடுதலாக இருக்க வேண்டும். கூடாது, உழைக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்கிறது உங்களோட ஊர்ல மாத்திரமல்ல, பூமியின் பல பக்கங்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய பலனை தேடுங்கள். உழைக்க சொல்லி இருக்கிறது, ஆனால் தடை செய்யப்பட்டதை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். தடை செய்யப்பட்டதை விட்டால் நாங்கள் விட்டுவிட்டோம். யாரோ சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுகளை சேர்ப்பதோடு இந்த தடை செய்யப்பட்டதை விட்டதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நலவை தருகிறான், அதற்கு பகரமாக ஒன்றை தருகிறான். கண்ணியம் நிறைந்தவர்களே, இது போல பண்பு ரீதியான அகலாக்கு ரீதியான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். பெருமை என்பது எல்லோருக்கும் வருகிற ஒரு செய்தி. உலகத்தில் முதல் தோன்றிய பாவமும் பெருமைதான். யார் விபச்சாரம் செய்யவில்லை, சாராயம் மறந்தவில்லை. முதலிலே என்ன செஞ்சது? முதலிலே பெருமை அளித்தது. ஆக பெரிய பாவம் யாருக்கும் விளங்குவதில்லை, லேசாக செய்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, யாராவது பெருமையை விட்டு விட்டாரே ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்திக் கொண்டே இருப்பான். மனித ஜிங்களினுடைய தலைவர், அரசருக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அருமை தூதர், காத்தமும் நபி, நபிமார்களுக்கு முத்திரை, உலகம் முடியும் வரைக்கு நீ நபிமார்கள் வரப்போவதில்லை, ஈச்சம் பாயிலே படுத்தார்கள். எப்படி காத்தமும் நபியுடைய சிறிய தந்தை ஹம்சாவை கொன்றவர் கபாலின் ஒரு பக்கமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார். பதிவை கடைபிடித்தார்கள். ஒன்று சொன்னார்கள், இன்னால் தாங்க முடியவில்லை, இனிமேல் என்னுடைய கண்ணிலே பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். பார்த்தீர்களா, வாழ்க்கையின் அன்றாட நடைமுறைகளிலும் பணிவு இருந்தது. அதிகாரம் எடுத்துக் கொண்ட போதும் பணிவு இருந்தது. குடும்ப வாழ்க்கையை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு சேர்ந்து ரொட்டிக்காக மாவு குழைத்து தருவார்கள். அதான் கேட்கிற போது கையை கழுவிட்டு வருவார்கள். ஹதீஸில் பார்க்கிறோம். எதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம்? நபிமார்களினுடைய முத்திரை. பார்த்தீர்களா, மனைவிமார்களோடு பணிவு. ஆக வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பணிவை கடைபிடிக்க வேண்டும். பணிவை கடைபிடிக்க வேண்டுமே ஆனால் பெருமையை விட்டுவிட வேண்டும். பெருமையை விட்டு விட்டோமே ஆனால் மன் தவாலா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக பணிவை கடைபிடிக்கிறார் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அதுபோலதான் அஹ்லாக் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பணிவாங்குவது கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரிய பணிவாங்குவதற்கு அதிகாரமும் சந்தர்ப்பமும் இருந்து யார் பணிவாங்குவதை விட்டுவிடுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளங்களை விரிந்த உள்ளமாக ஆக்குகிறான். அவர்களுடைய உள்ளங்களிலே சந்தோஷத்தை போட்டு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த மனப்பான்மை என்பது எல்லோருக்கும் வராது. அது பரந்த மனப்பான்மை என்பதை உணர்ந்தால் மாத்திரம்தான் விலகும். விட்டுக் கொடுக்கிற அந்த பரந்த மனப்பான்மை என்பது நாங்கள் நினைக்கலாம், நான் அடிப்பேன், நான் வெட்டுவேன், நான் குத்துவேன், நினைப்பது தெரியாது என்றெல்லாம் சொல்லுவது அடுத்தவர்களை பயன்படுத்துவதை போல இருக்கலாம். ஆனால் என்னுடைய உள்ளத்தை சுருக்கிக் கொண்டிருக்கிறதுக்குள்ளே ஒரு நோய் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு கஷ்டம்? யாரையாவது பணிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் எதிரிக்கு கஷ்டமோ எங்களுக்கு கஷ்டம் கொண்டு யோசித்து பாருங்கள். சிந்தனையை தெளிவாக விட்டு பாருங்கள். யாரையாவது பணிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் தூக்கம் கெட்டு போவது இணைக்கா அவனுக்கா? தொழில்களிலே சரியாக ஈடுபடாமல் முடியாத போவது எனக்கா அவனுக்கா? எவ்வளவு பெரிய சுமையை உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக உள்ளம் விரிவடைய வேண்டுமே ஆனால் நாங்கள் தங்கள் பணிவாங்குகின்ற அந்த தன்மையை விட்டுவிட வேண்டும்.
அதுபோலதான் மனிதர்களோடு பரவாகிற நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னதை போல சுருக்கமான சில விஷயங்கள் உதாரணத்துக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். எதையாவது அல்லாஹ்வுக்காக என்று விட்டுவிட்டோமே ஆனால் அதற்கு பதிலாக அல்லாஹ்வுத்தால வேறு ஒரு பண்பை, வேறு ஒரு விஷயத்தை, வேறு ஒரு வஸ்துவை, வேறு ஒரு நலவை அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு தருவான். கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரியவர்களே, அதுபோல நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு அதிகமான கூட்டாளிகள் இருப்பார்கள், நண்பர்கள். எல்லோரும் சொல்வார்கள் இஸ்லாத்திலே சொல்லப்படாத செய்தி எதுவுமே கிடையாது என்று, ஆனால் யாருக்கும் விளங்குவது கிடையாது. கூட்டாளி கூடுவது என்பது சாதாரண விஷயம், அதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எத்தனை ஹதீஸ்கள் தெளிவாக வந்திருக்கிறது நண்பனைகளை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே, அது இஸ்லாம். நம் கூட்டாளி வாரம் எங்களுடைய கூட்டாளி எங்களுடைய நண்பர் என்று நாங்களாக தேர்ந்தெடுக்கிறோமே, அது இஸ்லாம் காட்டுகிற நடைமுறை வாழ்க்கையில் உள்ள இஸ்லாம். நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். யார் கெட்டவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாமல் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா நல்லவர்களை நண்பனாக ஆக்குவான். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணமாகிறது. கெட்ட நண்பன் ஒரு கொல்லனை போல, கொல்லன் என்ன செய்வான், நெருப்பு வைத்துக் கொண்டு எப்போதும் அடுப்பு ஊதி கொண்டிருப்பான். நெருப்பு தான் ஒன்றை படாவிட்டாலும் கூட கொல்லனுடைய உடையில் இருக்கக்கூடிய புகை வாசனையாவது இடத்திலே வரும் என்று சொன்னார். அதில் அர்த்தம் என்ன தெரியுமா, அவனுக்கு சாதாரணத்தை தரவிட்டாலும் கூட, அதற்கு ஒரு பெண்ணை கூட்டி தராவிட்டாலும் கூட, ஒரு ஆணை உனக்கு துணையாக ஆக்கி கூட்டி தராவிட்டாலும் கூட, பாவமான காரியங்களை செய் என்று தராவிட்டாலும் கூட, பாவமானவோடு இருக்கிறாய் என்று உன்னை மற்றவர்கள் பார்ப்பதற்கு, உன்னிலே அவர்கள் ஒரு கவனமாக இருப்பதற்கு அது காரணமாக கொத்திக் கொள்ளாது, பட்டுக் கொள்ளாது, ஆனால் புகை இருக்கும். ஒரு அத்தர் வியாபாரியைப் போல நல்லவன், நல்ல நண்பர் ஒரு அத்தர் வியாபாரியைப் போல, இந்த பூசிக்கோ என்று உனக்கு அத்தனை தராவிட்டாலும் கூட ஒவ்வொரு தடவை மாநிலத்திலே போகிற போதும் நல்ல நறுமணம் உனக்கு கிடைக்கும், நல்ல சுவையை நீ நுகர்வாய், நல்ல வாசனையை நீ நுகர்வாய், பூசாவிட்டாலும் கூட உணர்வு உருவாக பெற்றுக் கொள்வாய். எனவே கண்ணியமானவர்களை, அன்புக்குரியவர்களே, கெட்டவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வது என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். எப்போது நாங்கள் கெட்டவர்களை நண்பர்களாக ஆக்காமல் விடுகிறோமோ அப்போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்லவர்களை நண்பர்களாக ஆக்குவார். இது வாழ்க்கை சார்ந்த விஷயம். அதுபோல இன்னும் இருக்கு, கொடுக்கல் வாங்கல் சம்பந்த விஷயத்திலே நாங்கள் யாரிடத்திலேயாவது கடன் எடுத்தோம், அல்லது ஒரு பொருளை அடகாக எடுத்துக்கொண்டால் எடுக்கும் போதே அவர் கடனை வாங்கும் போதே ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணு தோன்ற அனுப்பாங்க. எப்படியாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முமாத்தலா என்று அதில் அரபியில் சொல்லு. திருநாளம் என்று சொன்னால் எங்களுக்கு விளங்கும், அங்க அடிச்சு இங்க அடிச்சு இந்த மாதிரி முமாத்தலா. இது கெட்ட பண், இந்த பண்மை யாராவது விட்டுவிட்டு கடன் வாங்குகிற நேரத்திலே, கொடுக்கல் வாங்க செய்கிற நேரத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தால் அல்லாஹ்வுக்கு ஒரு ஹக் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஒரு கடமை இருக்கிறது இவனுடைய கடனை அடைப்பதற்கு என்று ஹதீஸிலே காணக்கூடியதாக. அப்ப ஏமாற்றுகின்ற அந்த தன்மையை, கடன் மாத்திரமல்ல கொடுக்கல் வாங்க அழகாக இரவலாக எடுத்துக் கொள்கிற அந்த பொருள்களை எல்லாம் ஏமாற்றாமல் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆக்கிக் கொள்வோமே ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் பொறுப்படுகிறான், அது அல்லாஹ் செய்வான், அது நடக்கும். எப்படி நடந்தது என்று தெரியாது, நடந்து முடிந்தது என்று சொல்வார்கள். எப்படி கடன் இல்லாமல் போனது என்று தெரியாது, நடந்து முடிந்தது என்று சொல்வார்கள். அதுதான் அல்லாஹ்வினுடைய சக்தி. எனவே கண்ணியமானவர்களை, அன்புக்குரியவர்களை, அதுபோதான் எண்ணம் சார்ந்த விஷயங்கள். நாங்கள் தப்பான தவறான எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். சூதுதான் என்று சொல்வது, எப்போது நாங்கள் தப்பான தவறான எண்ணங்களை விட்டுவிடுகிறோமோ அப்போது எங்களுடைய உள்ளம் பாசுபடாமல் இருக்கும். அது சொல்வது சூத்தை குத்துவது என்று சொல்ற பழம் இருக்கிறது, பழங்களுக்கு உள்ளால் புழு அரைத்திருந்தால் எப்படி இருக்கும், அதுபோலதான் கெட்ட எண்ணம் வைத்தால் உள்ளம் புழு அரைத்திருந்தது, புழு அறிந்த அந்த உள்ளத்திலே நலம் இருக்கா. ஆக யார் கெட்ட எண்ணங்களை விட்டு விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை இந்த சூத்தையாகுவதிலே, அசிங்கமாகுவதிலிருந்து பாதுகாக்கிறான் என்பதை எங்களால் காண முடியுமாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டு போனால் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அன்றாட நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் எங்களுடைய ஆசை முன்னிக்கும். இப்ப நாங்கள் கெட்ட எண்ணம் கொண்டால் ஏன் ஆசை, பெருமை அளிக்குவோம் என்ன காரணம் ஆசை, பழிவாங்க நினைக்கிறோம் என்ன காரணம் ஆசை, இப்படி எல்லாம் ஏமாத்த நினைக்கிறோம் என்ன காரணம், இந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக என்று விட்டுவிடுகிற போது அதற்காக
எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வேறு ஒரு விஷயத்தை தருகிறான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியம் நிறைந்தவர்களே, மிகப்பெரிய உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆன் காட்டுகிறது. சூரத்து யூசுஃபிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக என்று தவழ்ந்து கொண்டார்கள். சூரத்து யூசுஃபை படி, இலக்கியம் நல்ல இலக்கியம் இருக்கிறது, நல்ல நாவல் இருக்கிறது. என்ன சினிமாவாலும் எந்த நாடகங்களாலும் காட்ட முடியாத நல்ல போதனை எழுதி இருக்கிறது. மன்னனுடைய மனைவி சுருக்கமாக சொல்கிறேன், தவறான கொள்கைக்கு அழைக்கிறார். வீட்டுக்குள்ளே கதவு பக்கமாக இருந்து உடுப்பை பிடித்து இழுக்கிறார். அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு பெண்மணி அழைக்கிற போது அவருக்கு போக முடியாக இருந்தது. ஹைத்ராக் மகாதல்லா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், நான் இதில் இருந்து பாதுகாப்பு பெறுகிறேன் என்று சொன்னார்கள். என்ன கிடைத்தது? தவிர்ந்து கொண்டார்கள். என்ன கிடைத்தது? நாங்கள் சொல்வோம், இப்போது சொல்றா நாங்கள் சொல்வோம், பொருளாதார அமைச்சு. ஒரு நாட்டினுடைய தலைவிதி அதுதான், பொருளாதார அமைச்சு. இப்ப இருக்கிற தப்சீல் அடிப்படையில் சொல்வதென்றால், பொருளாதார அமைச்சு ஆலோசனை வழங்குகின்ற அந்த அரசு சபையிலே பொருளாதாரத்தை எப்படி செய்வது என்று ஆலோசனை வழங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்தார். பிறகு அந்த மன்னனின் மனைவி சொன்னதை கூட அவர் சொல்கிறார் என்று சில சொல்லதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சில மன்னர்கள் கூட அடிமைகளாக ஆகிவிட்டார்கள். கண்ணியத்தை கொடுத்தார். அரசு சபையிலே ஆலோசனைக்காக இத்தனைக்கும் சிறையில் இருந்தவர்கள், அழகில்லாதவர்கள் கிடையாது, அந்தஸ்து இல்லாதவர்கள் கிடையாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல அழகானவர்கள் இனிமேல் வரப்போவதும் கிடையாது, முன்னமே வந்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு அழகானவர்கள். அந்த அழகை அல்லாஹ் எப்படி குர்ஆனிலே சொல்கிறார் பாருங்கள். இலக்கியத்தை பாருங்கள், கண்ணியம் நிறைந்தவர்களை குர்ஆனை படியுங்கள், தர்ஜுமாவை வாசியுங்கள், பாருங்கள் எப்படி அந்த வசனங்கள் வருகிறது என்பதை பாருங்கள். சொன்னார்கள், அரசனினுடைய மனைவி சிறையில் இருப்பவனோடு தொடர்பா. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த அரசனுடைய மனைவி சொன்னார், பத்து பெண்களை கூப்பிட்டு, பத்து பேர் சுருக்கமாக சொல்கிறேன், பத்து பேருடைய கையிலே கத்தியையும் ஒரு பலத்தையும் கொடுத்து திடீரென யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியாக சொன்னார். எல்லோரும் பலத்தை வெட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். அவ்வளவு அழகு மிக்கவர்கள். அழகு இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, தனிமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது, பயன்படுத்த முடியும். விட்டுவிட்டார்கள். அதிகாரம் கிடைத்தது, அதிகாரம் கிடைத்தது. கண்ணியமானவர்களே, இதைவிட உதாரணங்கள் எங்குமே கிடைக்க முடியாது. என்ன ஒன்றையாவது நாங்கள் அல்லாஹ்வுக்காக விட்டு விட்டோமையானால் அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா வேறொன்றை தருவார் என்ற எண்ணத்தை நாங்கள் வைத்துக் கொண்டு எல்லா விதமான மனவீழ்ச்சைகளும் வருகிற போது நாங்கள் அதை தவிர்த்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். கேட்டதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பக்குவத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், உனக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. சகவாத் என்று சொல்லக்கூடிய மனவீழ்ச்சியில் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து தருவாயாக. உனக்காக பணிவுடன் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வருவாயாக.